ஜப்பான் பயணம் இப்பொழுது சத்யசாய் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நான் தொடங்குகிறேன். ஜப்பான் ஒரு மிகச்சிறந்த நாடு. இந்த நாட்டுக்கு அனைவரும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக தமிழர்கள் ஜப்பான் நாட்டுக்கு ஒரு சுற்றுலா சென்று அந்த நாடு எப்படி முன்னேறி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது ஜப்பான் நாட் என் மதிப்பு. இதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு கூறுகிறேன். இப்பொழுது ஜப்பான் நாட் எண்ணின் மதிப்பு அவர்களாகவே சிறிது குறைத்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலாத்துறை வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் திரையில் காண்பது என் பாஸ், என் மனைவி. இவரின் துணையோடு ஜப்பானுக்கு செல்ல ஆயத்தமாகிறோம். இதோ நாங்கள் செல்லும் விமானம் தயாராக இருக்கிறது. இந்த விமானம் ஸ்கூட் என்ற நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது. இந்த ஸ்கூட் முன்பு டைகர் ஏர்வேஸ் என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது இது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விலைக்கு வாங்கி தனது குழுமத்துக்குள் கொண்டு வந்து அதை ஸ்கூட் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறது. இது மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு விமானம். சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கும் இதன் சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஸ்கூட் விமானம் இப்பொழுது சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் 1 இலிருந்து கிளம்பி ஜப்பானின் தெற்கு புறம் உள்ள ஒசாக்கா என்ற நகரத்தை சென்றடையும். அதற்கான பயண நேரம் 5:35. இந்த ஸ்கூட் விமானத்தில் ஏறுவதற்கு அனைவரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பயணிக்கும் இந்த விமானத்தின் சிங்கப்பூரின் நீச்சல் குழுவும் கலந்து செல்கிறது. சிங்கப்பூர் நீச்சல் குழு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றது உங்கள் அனைவருக்கும் நேர்விருக்கலாம். ஒரு சிறிய நாடு சிங்கப்பூர், அது இதற்கு ஒசாக்கா செல்லும் விமானம் தயாராக இருக்கிறது. இந்த விமானம் ஸ்கூட், இதற்கு முன்பு டைகர் ஏர்வேஸ் என்ற பெயர் இருந்தது. அதே பொழுது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகத்தின் திறம் வாய்ந்த ஒரு விமான சேவையை கொண்ட நிறுவனம் இந்த நிறுவனம் வாங்கி ஸ்கூட் என்ற பெயர் மாற்றம் செய்திருக்கிறது. இந்த விமானம் நிற்கும் இடத்தை கவனித்தீர்கள் என்றால் இது ஒரு போயிங் விமானம், அதற்கான இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் அதற்கு முன்னாடி உள்ள ஒரு மஞ்சள் நிற கோடு ஏர்பஸ் என்ற விமானத்திற்காக உள்ளது. ஒவ்வொரு விமான மாடலுக்கும் தகுந்தாற்போல் அந்த விமானத்தை இங்கே நிறுத்துவார்கள். அதற்கு தகுந்தாற்போல் இந்த கனெக்டிங் பிரிட்ஜ், ஏரோ பிரிட்ஜ் என்று கூறுவார்கள். இது நேராக நீங்கள் விமானத்தில் சென்று உட்காரும் வகையில் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. நம் இந்தியாவில் சில விமானங்களில் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கும்
நாம் படியில் ஏறி செல்ல வேண்டும். முதியவர்கள் செல்வது மிகவும் கடினம். அதை நிவர்த்தி செய்வதான் இந்த ஏரோ பஸ் வந்திருக்கிறது. நம் விமானத்தில் சிங்கப்பூர் நீச்சல் குழு செய்கிறது. சிவப்பு சட்டை அணிந்து இவர்கள் சிங்கப்பூரில் நீச்சல் விளையாட்டு வீரர்கள். இது விமானத்தை பின்னோக்கி நகர்த்துவதற்காக உள்ள ஒரு வாகனம். கனரக வாகனம் விமானத்திற்கு பின்னோக்கி செலுத்தும் ரிவர்ஸ் கியர் கிடையாது. இந்த கனரக வாகனம் விமானத்தை பின்னோக்கி தள்ளி செல்லும். விமானம் கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறது. ஒசாக்காவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. At a stage, we are just finalizing the paperwork and we should be commencing on pushback here very shortly once we're all forced up. Taxi runway 02 right here in Changi will take off in a northerly direction to be crossing across for destination. Flight time today to Osaka, 5 hours 35 minutes expecting generally smooth conditions on the road, a few bumps along the way. Seatbelt signs have been turned off. You are free to move for 10 minutes if you desire. However, we do recommend you keep the seatbelt held until 5 hours whenever you see this case of unanticipated headwinds. In the meantime, we're going to leave you in very simple hands of our cabin crew, and we'll come back to you again for the commercial descent for that airport. பூமியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு நிலவு மட்டுமே கண்ணுக்கு தெரியும். உண்மையில் 1000 நிலவுகள் இந்த சூரிய மண்டலத்தை அழகுபடுத்தி பிரதிபலிக்க செய்து நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த 1000 நிலவுகளையும் நாம் ஒரு நாள் தரிசிக்கப் போகிறோம். இறைவனின் பாதத்தை நினைத்து அவரை தொழுகும்போது இந்த இறைவன் 1000 நிலவுகள், 1000 சூரியன், 1000 நட்சத்திரங்கள் போன்று அத்தனை பிரகாசங்களையும் உள்ளடக்கியவராக இருக்கிறார். அவர்தான் இந்த பரலோகத்தை ஆட்சி செய்து கொண்டு நாம் அனைவருக்கும் பரமாத்மாவாக இருக்கும் பகவான் ஸ்ரீ